என்ன செய்யறது கவனிங்க, இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஒரு மாதிரி எங்க ஏரியாக்குள்ள கெத்தா இருந்தா தான் நல்லா இருக்க முடியும், உங்க கெத்தெல்லாம் தூக்கி ஓரம் போனிட்டார் ஆண்டவர், அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்க அனைவரும் பண்ண ரசிக்கப்பட்ட ரசிக்கப்படாத முன்னே இருந்தா அதே சுபாவத்தோட இருப்பாங்க, அதே சுபாவத்தோட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எது இல்லையோ அது இல்லாமலே தான் இருக்கும். இல்லாதவர்கள் இருக்கிறது இப்ப அழைக்கிற தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டுமானால் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் ஆவி ஆன்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டே ஏற்றுக்கொள்ளும் ஐயரே, கைதட்டியாவும் பார்க்க எல்லாருமே இயேசுவே உம்மை போல் வாழ வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போல் வாழ வாஞ்சிக்குதே என் உள்ளம், பாவம் அறியாத பாவமே செய்யாத பாரினில் ஜீவித்தீரே, பாவம் அறியாத நானும் உம்மை போல வாழ்ந்தீரே, நானும் உம்மை போல வாழ்ந்தீரே, பெலமாதை தாருமையா பெலமாதை தாருமையா பெலமாதை தாருமையா பெலமாதை தாருமையா இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறது பணக்காரனை போல. நீ சொல்லுவார் ஆண்டவர் இப்ப பாஸ்டர் நினைக்கிறீங்க இதே பெரிய இடத்துல சொந்த இடத்தை ஆராதிப்பாங்க அந்நிய கண்கள் இல்ல என்ன பேசா உங்க முட்டை கண்களை காணும், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே காணும். அதனால கருவினிலே சாப்பிடுங்க பாடாதீங்க, கருவினிலே கண்டவர் நான் தெருவினிலே உன்னை விடுவேனோ, கலங்காதே திகையாதே. தூங்கத்தோட இடையிலங்க எனக்கு தூங்கத்தோட இல்லை, மூணு பசங்களை கருத்திட்டு தூங்குவேன் கண்ணீருக்கு மூல காரணமே தனக்கு இல்லையே குழந்தை இல்லையே சொல்லி ஏங்கி அழுதுனால்தான் அந்த கண்ணீர் காரணம். கத்தர் விட்டாரா, கத்தர் விட்டாரா,
கூடிய சீக்கிரத்துல அந்நிய கண்கள் அல்ல உங்க சொந்த கண்களை காண போகிறது. விசுவாசிங்களா? விசுவாசமா கையை தட்டி அண்ணாளுக்கு தெரியாது நான் இப்படி அழுதுனா இயேசு அப்பாவை எப்படி பார்க்க முடியும். அப்பா எனக்கு எப்போதும் நான் அப்பா மாதிரி தான் பார்ப்பேன். நான் ஒரு அப்பா சாந்த இருக்குதுனால சொல்றேன். ஒரு அப்பா அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்ல சொல்ற கவனிங்க. அம்மா வந்து திருமணம் ஆகி பிள்ளைங்க அனுப்பும் போது போது எம்மா செல்லமே ஐயோ செல்லம் தவிர்ப்பாங்க. அப்பா எப்படி தெரியுமா? அம்மா எப்படி அப்பா பாத்துக்கிறேன் போய் போய் அந்த கேத்து அந்த மூணு நியூஸ பார்த்து போயிட்டு அம்மா ரூமுக்குள்ள போய் அம்மாவோட மோசமா இது கிடப்பாரு. என்ன தெரியுமா? தாயானவர் மறந்தாலும் என்னை மறப்பதில்லை அழுவ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அம்மா இருக்கிறீங்கம்மா அப்பா இருக்கிற ஏன் கவலைப்படுற? அந்த மாதிரி தாயும் தகப்பனும் உள்ளம் கொண்டவர் இயேசு. உனக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா இருப்பாரா? பா சீக்கிரத்துல எல்லாம் நிறைய போகிறது, சீக்கிரம் நிறைய போகிறது. வாட்டமா உள்ள பேசுன்னு கேட்டு கவனிங்க. வாட்டமாவுக்கு போது உள்ள வாய்ப்பு பேசுன்னு கேட்டு செய்தி கவனிமா எல்லாம் கவனிங்க. நம்பர் ஒன், லாசருக்குள்ள லாசரை பார்த்து என்ன சொன்னார் ஆண்டவர்? லாசர் சொன்னாரு சொல்லுங்கம்மா கவலைப்படாத எல்லா சீக்கிரத்துல அதிகம் தேவைகளை அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்தில் நேர்த்தியா சந்திப்பா, நேர்த்தியா சந்திப்பா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? குடும்பத்துல நிம்மதி இல்லையா? நிம்மதி தரக்கூடியவர் இயேசுன்னு தெரிஞ்சு கூட நிம்மதி இல்லையே. சமாதானம் கொடுப்பவர் இயேசு தெரிஞ்சு சமாதானம் இல்லாம இருக்கிற இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கவனிங்க. விசுவாசிக்கிறது இல்ல, என் கண்ணீரை துடைக்கிறவர் அவரு. இல்லாதவைகளை சீக்கிரம் இருக்கிறது போல மாத்திரவர் அவர் சொல்லி விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசித்துப்பா. ஒரு சாட்சி சொல்லுங்க. நீங்க ஆரம்ப நாட்கள்ல சபை தோங்கும் போது அஞ்சே பேர் தான் கேள்விங்க வரும்.
ஆவி நிறைமறு பாரு தோத்திரப்பா தோத்திரப்பானு இத பார்த்து தள்ளிலே கைய வச்சிருப்பா அந்த வாரமெல்லாம் இயேசு சத்திரம் போகாதுன்னு அறியா தாய் சபை இப்ப சபைக்கு ஒரு கும்பிடு கத்திர நாய்ச்சாரா இதுன்னு தெரிஞ்சு சொல்லி நான் ஏகப்பட்ட கேள்வியோடு உட்கார்ந்துருக்கிறேன் ஒரு பொருத்தனை அவன் பண்ண ஆண்டவரே என்னை அழைச்சது உண்மையா இருந்தால் 30 பேர் இந்த வாரம் உட்கார என்ன ஒரு பொதுவான இடம் அழைத்த ஆண்டவர் கடைசி வரல இல்லாத மாதிரி இருக்க மாட்டாருமா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்து கவலைப்படாத நிலைமை கத்துற அப்படியே மாத்துவாங்க சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாற்றின ஆண்டவர் தான் ஆராதிக்கிறார் சாதாரண தண்ணீர் கசப்பான தண்ணீரை மதுரமா மாத்தினவர் தான் நீ ஆராதிக்கிறீங்க கண்ணை மூடி கடைசியா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு தி ஏசி சர்ச் உட்கார்ந்து ஆராதிப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை தொந்து பார்த்தா 30 பேர் இருக்கிறாங்க. என்ன சொல்லி எல்லாத்துக்கும் கை தட்டி பழகிட்டு இருக்கீங்க. நம்ம சின்னம் வெட்டி சின்னம் நம்ம கொடி ரொம்ப பழகுது. உட்காந்துக்காதீங்க, நம்ம ஜனம் நம்ம ஜனம். We are one people, one family. என்ன ஆச்சுன்னா வந்து பார்த்தா எல்லாம் பட்டு கொடுக்க உட்காந்துக்கிறது எல்லாமே. நான் ரொம்ப உற்சாகமாயிட்டேன். ஆண்டவர் தோத்திர ஆண்டவர் என்று ஒரு அம்மாவும் நீரே என் நினைவும் நீரே, பாவமும் நீரே, என் அம்மாவும் நீரே, நீ சொல்லி அழைத்தீரே, என்னை அழைத்தீரே. இந்த உலகிலும் உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லையே. இந்த உடலில் உயிரும் முட்டி இருக்கும் உமது திருமையே. அம்மாவும் நீரே, சொல்லி நாங்க இயேசு தின்னையா, நாங்க சர்ச்சுக்கு பார்த்தா அப்பதான் உங்க பாட்டு கேட்டுச்சு. உள்ள உட்காந்து கையெடுத்து கும்பிட்டாமா, நீ வந்தியோ பரலியோ தெரியாது. என் ஊழியத்தை ஸ்டாங் பண்ணிட்டப்போ சொல்லுங்க, கண்ணுல தண்ணி வந்தா அப்படியான் பாப்பாரு. வயசான தாய்களை பாருங்க, தம்பிள்ளைங்க அதிர்ச்சினா பாத்துக்கினே இருக்கும். அழகா சொல்லுங்க, ஏமா அழுவுறது ஒண்ணு முடியாது. அழகுமா, கண்ணை தொடைக்கும். அதுதான் தாய், அதை கூட மேலான அன்புள்ளவர்.
நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு நாம இல்லன்னு சொல்லி அதை சொன்னார் பாரா எப்பனா போ தொலைஞ்சி போ செத்து போ அழிஞ்சு போ ஓடி போ விட்டு வர நாம இல்லன்னு சொன்னா முதல்ல துடிக்கிற அந்த உள்ளம் இயேசுடைய உள்ளம் நன்னாருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே கவனிங்க அந்த அழுத உடனே என்ன பண்ணார் ஆண்டவர் பணம் கசந்து அழுத அந்த வசந்த மட்டும் வாசிங்க பத்து பத்து சேர்ந்து வாசிக்க சேர்ந்து வாசிக்கிறேன் அவள் போய் எப்படி எழுதானா மனம் கசந்து மிகவும் அழுது போதுங்க போதுங்க மனம் கசந்து அழுதாங்க கத்து கைவிட்டாரா என்ன கொடுத்தாரு வாசிங்க அப்ப ஒண்ணு சாம்பல் ஒண்ணு இருபது வாசிங்க போதுமா சில நாள் சென்ற பின்பு எதற்காக இல்லைன்னு சொல்லி அழுதாங்களோ அது கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் கொடுத்தார் என்ன சொல்ல பார்க்கலாம் கர்த்தர் கொடுத்தாருன்னா பெஸ்டா கொடுப்பார் வெளிநாள் பிள்ளைகளை பேசுதா பைபிள் எந்த பிள்ளைய பேசுது கர்த்தர் கொடுத்த பெஸ்டான பிள்ளைய பேசுது என்ன சொல்ல பார்க்கலாம் உன் பிள்ளைகள் சமாதானம் பெரிதாக இருக்கும் உன் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தர் தாமே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் கர்த்தரின் அழுகையில் சத்தத்தை கேட்டார் அப்படியே கையை வைத்து சின்ன ஒரு ஆராதனை பண்ண பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு மட்டும் போட்டு வாங்கிறீங்க மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்லு மறவாமல் நினைத்தேரையா மனதார நன்றி சொல்லு இரவு வேதம் சொல்லுகிறது கவனிங்க கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கவனிங்க ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சிருக்காங்க கவனிங்க கொஞ்சம் எல்லாரும் ரோட பார்க்க ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் கவனிங்க
வேதம் சொல்கிறது அண்ணாளுடைய கண்ணீருக்கு முதல் காரணம் பெண்ணினார். இரண்டாவது அண்ணா அழுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லாம குழந்தை இல்லைன்னு சொல்லி. மூணாவது அண்ணா அப்ப துக்கமுகமா இருக்கவில்லை காரணம் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு இந்த உபவாசத்துல ஆஸ்திரேலியா சொன்னாங்க யார் யாருக்கெல்லாம் வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தாரோ யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவாங்க. சிரிச்சேன் வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் மாக்கு மாற மாட்டார். நல்ல வாசனையா இருக்குது வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறவே மாட்டார். முதல் முறையாக மலேசிய நாட்டுக்கு போகும்போது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போறேன் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும்னா அவர் என்ன சொல்ற கண்டிஷன் சொல்லிப்பார் கூடவே அந்த கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணும் பொழுது அதை அப்படியே செய்வார். ஆமென். உதாரணம் பாத்தீங்கன்னா உன் சத்ருவை இனி காணவில்லை இன்று கண்ட எகிப்தியனை ஆனா எகிப்தியனை கர்த்தர் ஒழிக்கிறாங்க நீங்க ஒழிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க செய்ய மாட்டார். எகிப்தியனை ஒழிக்கிறனா நீங்க என்ன பண்ணுவீங்க சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் யுத்தம் செய்வார். நானும் யுத்தம் செய்வேன் ஆண்டவரே நீரும் பின்னாடி இருந்து யுத்தம் செய்ய சேர்ந்து ஒழித்து விட செய்ய மாட்டேன் அவரும் மட்டும் தான் செய்யணும். யார் மட்டும் செய்யணும் அப்ப என்ன அன்னாருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடியே வேண்டிக் கொண்டபடியே பொருத்தனை செய்த யார் யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்க தெரியாது பொருத்தனை செய்தா அப்படியே சபைக்கு செய்யணும். இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க ஆளு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அழகா ஒரு பெரிய இடத்த வாய்ப்பு பாருங்க சம்பாதிக்கிறீங்களோ தசமபாகத்தை சபைக்கு செலுத்தும் தசமபாகத்தை செலுத்தினதாங்க ஆசீர்வாதமே. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ கர்த்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கல உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அப்படி கொடுக்காத பட்சத்துல நான் செலவு பண்ணுங்க தசமபாக பாஸ் கொடுக்க மாட்டான். ஆரம்பத்துல போது நான் ஏன் கொடுக்கணும் நான் கஷ்டப்பட்டு நான் ஓய்ச்சி ரத்தம் செஞ்சு வேர்வை செஞ்சு நீங்க எல்லாம் ஓய்ச்சி மாடை வச்சு கணக்கு எல்லாம் ஓய்ச்சி அவருக்கு நம்ம கொடுக்கணுமான்னு யோசித்து வாங்கும் போது உடம்பு செலவு பிடிச்ச பயனுக்கு என் வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ண ஹாஸ்பிட்டல் போயிட்டு பயம் இல்லைங்க என் சாட்சி சொல்றேன் தசமபாகம் கர்த்தருக்குரிய அதையும் அதையும் காணிக்க செலுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் மேல 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 இல்ல சொல்லு பாக்கலாம் நல்லா புரிஞ்சுக்க முடிக்கிறேன் கொஞ்சம் நிமிஷம் முடிச்சிடறேன். என்ன நடந்தது கேட்டீங்கன்னா இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் பண்ணார் சொன்னபடியே ஒரு சாமுவேலை கொடுத்தார். அந்த அம்மா பொருத்தனை பண்ணபடியே என்ன பண்ணாங்க தெய்வ சமூகத்துல வந்து விட்டுட்டாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உச்சிதமான செலுத்த மாட்டாங்க எது நொந்திருக்குதோ ஒரு அம்மா ரொம்ப வயசாயிடுச்சு நான் 25 வயசுல கூப்பிடுக்கிறாங்க ஊழியத்துக்கு அம்மா வாங்க ஊழியத்துக்கு இப்ப அவங்க 45-50 இருக்கும் ரொம்ப டுக்காயிட்டாங்க ஆளு ஐ மீன் ரொம்ப மோசமாயிட்டாங்க உங்களுக்கு புரியாதுங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க. இப்ப சொல்றாங்க
ترجمة
வலக்கரம் நீட்டி என்னை தூக்கினி பத்தே கால் லட்சம் பத்தே கால் லட்சம் நீங்க நம்ப மாட்டீங்க மூணு நாள் மாசத்துல அந்த கடத்தை அடைப்பதற்கு ஏற்ற ஆட்கள் கத்திரிக்கை செய்தார் பார்க்கலாம் சுவாசியே கத்துடைய பிள்ளைகளே உன் கண்ணீருக்கு கடன் தான் காரணமா உன் கண்ணீருக்கு இந்த வட்டி தான் காரணமா உன் கண்ணீருக்கு இதுதான் காரணமா எதுவாயிருந்தாலும் அனைத்து தேவன் கைவிட மாட்டார் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அக்கிரமக்காரரே என விட்டு அகன்று போங்க கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் காலையில கூட சில தாய்மார்கள் கூட காலையில ஒரு கனவு ஒன்று கண்டேன் உங்களுக்கு சபைக்கு நான் சிவமடம் போது கனவு கண்டேன் யாரோ ஒருத்தர் இறந்துடா மாதிரி கனவு கண்டேன் அப்ப நான் என்ன பண்ண ஆண்டவரே என் யாரும் தெரியாது ஒருத்தர் வந்து சாவுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க சாவுக்கு ஏதுவான வாழ பிடிக்கல நான் வாழ்வதை விட சாங்கலான்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு சகோதரி இருக்கிறீங்க சகோதரி அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது கருத்து சொன்னாரு கடிந்து கொள்ளுமானாரு கடிந்து கொண்டேன் ஒருவேளை அந்த நிலையில நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து கதை சொல்றாரு உன் அழுகையின் சட்டத்தை ஆண்டு கேட்டாருமா உன் முடிவெளி மாத்திக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா உன் முடிவெளி மாத்திக்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா தாவி சொல்கிறேன் என் நீங்க தேடி வந்து தேடி வந்தேன் தேமா தேமா நம்பி வந்து நம்பி வந்தேன் மாதா மாதா தேடி வந்து தேடி வந்தேன் தேமா தேமா நம்பி வந்து நம்பி வந்தேன் மாதா மாதா அடிக்கணும் நீதானே உகனிடம் நீதானே அடிக்கணும் நீதானே உகனிடம் நீதானே நான் செய்யப்பார்கள்